இலங்கை செல்லும் பாகிஸ்தான் படையினர் காரணம் என்ன? பெரும் மார்ச் மாதம் ஒரு தொகுதி பாகிஸ்தான் ராணுவ படை இலங்கை பெறவுள்ளதாக வெளியாகியிருக்கின்ற செய்தி ஆசிய பிராந்தியத்தில் பூகோள அரசியலில் முக்கியமாக பார்க்கப்படுகின்றது. பிப்ரவரி மாதம் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் இலங்கைக்கு செல்ல உள்ளார். மார்ச் மாதம் ஒரு தொகுதி பாகிஸ்தான் ராணுவம் இலங்கைக்கு கூட்டு பயிற்சிக்காக செல்ல உள்ளதாக கூறப்படுகின்றது. இதன் காரணம் என்ன, பின்னணி என்ன, இது பற்றியே இந்த காணொலியில் ஆராய உள்ளோம். சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். வரும் மார்ச் மாதத்தில் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவை கூட்டம் தொடர்பான தகவல்கள் அதிகம் வெளிவரும் இந்த சூழலில் கிட்டத்தட்ட அதே காலப்பகுதியில் இலங்கையில் நடக்கவுள்ள ஒரு கூட்டு போர் பயிற்சி பற்றிய தகவல்கள் பெரும்பாலும் வெளிச்சத்துக்கு வரவில்லை என்று கூறப்படுகின்றது. பாகிஸ்தான் இலங்கை ராணுவங்களுக்கு இடையிலான கூட்டு பயிற்சி தான் இது. கைகுலுக்கல் பயிற்சி ஒன்று என்ற பெயரில் இந்த கூட்டு பயிற்சி மார்ச் மாதம் இடம்பெறவுள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் கூறுகின்றன. இரண்டு நாடுகளினதும் பாதுகாப்பு உயர்மட்ட அதிகாரிகளுக்கு இடையில் நடத்தப்பட்ட பேச்சுக்களை அடுத்து இந்த கூட்டு பயிற்சிக்காக ஒரு தொகுதி பாகிஸ்தான் படையினர் இலங்கைக்கு வரவுள்ளனர். எனினும் எத்தனை பாகிஸ்தான் படையினர் இந்த பயிற்சிக்காக இலங்கைக்கு வரவுள்ளார்கள் என்ற தகவல்கள் இன்னமும் ரகசியமாகவே வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. ஏற்கனவே இந்த பயிற்சிக்கான திட்டம் மற்றும் ஒழுங்கமைப்புகள் என்பன தீர்மானிக்கப்பட்டு விட்டன. எனவே இந்த பயிற்சிகளில் இரண்டு தரப்பிலும் பங்கேற்கின்ற படையினரின் எண்ணிக்கை குறித்து முடிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று ஊகிக்கப்படுகின்றது. ஆனால் அதனை இலங்கை ராணுவமோ பாகிஸ்தான் ராணுவமோ வெளிப்படுத்தவில்லை. எனினும் இந்த கூட்டு பயிற்சி நடைபெறவுள்ள தகவல் மட்டும் இப்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டு பயிற்சி பிரதானமாக அனுராதபுரவில் உள்ள நிகுவவில் இருக்கின்ற ஏர் மொபைல் பிரிகேட் துருப்புகளை பயிற்றுவிக்கின்ற பாடசாலையிலேயே நடைபெறவுள்ளது. பயிற்சிகள் நடைபெறவுள்ள இந்த இடத்தையும் சாலியபுரவில் உள்ள கஜபார் ரெஜிமெண்ட் தலைமையகத்தில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் தங்குவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள இடங்களையும் கடந்த மாதம் 21ஆம் தேதி பார்வையிட்டிருக்கின்றார் கொழும்பில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தின் பாதுகாப்பு ஆலோசகர் கேனல் முகமது சவுதார்கான். இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் கூட்டுப்போர் பயிற்சிகளை நடத்துகின்ற அளவுக்கு பாதுகாப்பு உறவுகள் இப்போது வலுப்பெற்றிருக்கின்றன. இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான ராணுவ உறவுகள் நீண்டகாலமாக பாரம்பரியத்தை கொண்டவை. அதன் உச்சமாக இந்த கூட்டு பயிற்சிகள் இடம்பெறவிருக்கின்றன. இலங்கையில் அமெரிக்க படையினரும் இந்திய படையினரும் தான் இதற்கு முன்னர் இருதரப்பு கூட்டு பயிற்சிகளில் பங்கெடுத்திருந்தார்கள். முதல் முறையாக பாகிஸ்தான் படையினர் இலங்கை மண்ணில் இருதரப்பு கூட்டு பயிற்சிகளை மேற்கொள்ள இருப்பதானது பிராந்திய பாதுகாப்பு விவகாரங்களில் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடும் என்று சர்வதேச ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். முக்கியமாக இந்தியா இந்த விவகாரத்தில் எவ்வாறான பிரதிபலிப்பை வெளியிடப் போகின்றது என்பது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியது. இலங்கையில் இடம்பெறுகின்ற பலதரப்பு கூட்டு பயிற்சிகள் மற்றும் கருத்தரங்குகளில் ஏனைய நாடுகளின் படையினரும் பாகிஸ்தான் படையினரும் பங்கேற்று வந்திருக்கின்றார்கள். இதற்கு இந்தியா எதிர்ப்பு எதையும் தெரிவித்திருக்கவில்லை. அவ்வாறு எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. ஏனென்றால் இலங்கை ராணுவம், விமானப்படை, கடற்படை என்பவற்றுக்கு இந்தியா போலவே பாகிஸ்தானும் பயிற்சிகளை அளித்து வருகின்றது. இது நீண்டகால உறவு என்று கூறப்படுகின்றது. ஆனால் இலங்கை படையினர் நடத்துகின்ற நீர்க்காகம் போன்ற கூட்டு பயிற்சிகளில் பாகிஸ்தான் படையினர் பங்கேற்று வந்திருக்கின்றார்கள். இவ்வாறான கூட்டு பயிற்சிகளில் இந்திய படையினரும் பங்கேற்பதால் இந்தியா இதனை பெரிதாக எடுத்துக் கொள்வதில்லை. ஆனால் இலங்கை ராணுவத்துடன் பாகிஸ்தான் படைகள் தனியாக நடத்தும் கூட்டு பயிற்சியை இந்தியா அவ்வளவு இலக்குவாக ஏற்றுக்கொள்ளாது என்று கூறப்படுகின்றது. ஏனென்றால் இந்தியாவிற்கு எதிரான செயற்பாடுகளுக்கு இலங்கை பாகிஸ்தான் பயன்படுத்திக் கொள்கின்றது என்ற வலுவான கருத்து இந்தியாவிடம் இருக்கின்றது. ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் பாகிஸ்தான் புலனாய்வு அமைப்புகள் இந்தியாவிற்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு இலங்கை தமது தளமாக பயன்படுத்திக் கொண்டிருப்பதாக ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் பாகிஸ்தான் படைகள் தனியாக வந்து கூட்டு பயிற்சிகளை மேற்கொள்வதை இந்தியா முன்னெச்சரிக்கையுடன் தான் கவனிக்கும். இலங்கை மண் தமக்கு எதிரான பாதுகாப்பு நலன்களுக்காக எந்தவொரு சக்தியினாலும் பயன்படுத்தக்கூடாது என்று இந்தியா எதிர்பார்க்கின்றது. அதேபடி இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதற்கு இலங்கையை எந்த நாடும் பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று இலங்கை அரசும் வாக்குறுதி அளித்திருக்கின்றது. இந்த வாக்குறுதியை இந்தியா நம்பும் என்று எதிர்பார்ப்பதற்கில்லை. ஏனென்றால் 13ஆம் திருத்தச் சட்டத்திற்கு அப்பாற்பட்ட அரசியல் தீர்வு குறித்து கொடுத்த வாக்குறுதியை இலங்கை நிறைவேற்றவில்லை. அப்போது இந்தியாவின் பாதுகாப்பு நலனுக்கு அச்சுறுத்தலா நகர்வுகளை புதுடெல்லி தலையிட்டு தடுத்திருக்கின்றது. இவ்வாறான நிலையில் இலங்கை கொடுத்த வாக்குறுதியை இந்தியா நம்பிக்கொண்டு கண்ணை மூடியிருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஏற்கனவே இந்தியாவுடன் இலங்கை ராணுவம் வழக்கமான கூட்டு ராணுவ பயிற்சிகளை முன்னெடுத்து வருகின்றது. மித்ர சக்தி என்ற பெயரில் இந்த கூட்டு பயிற்சி ஆண்டுதோறும் இடம்பெறுகின்றது. இதுவரை 7 முறை இந்த பயிற்சிகள் நடந்து முடிந்திருக்கின்றன. இந்தியா, இலங்கை என்று ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாட்டில் மாறி மாறி இந்த பயிற்சிகள் இடம்பெறுகின்றன. பாகிஸ்தான் படையினரான கூட்டு பயிற்சியில் ஈடுபட உள்ளது ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ஷ, ஜெனரல் சவேந்திர சில்வா, கமல் குடரட்ட போன்றவர்களின் தாய்ப்படை பிரிவான கஜபார் ரெஜிமெண்ட் தான் என்று கூறப்படுகின்றது. கஜபார் ரெஜிமெண்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் நெருங்கிய தொடர்புகள் உள்ளன. கஜபா படைப்பிரிவில் உள்ள முக்கியமான பல அதிகாரிகள் பாகிஸ்தானில் பயிற்சி பெற்றவர்கள். இலங்கையில் நடந்த போரில் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஏட்டிக்கு போட்டியான ராணுவ உதவிகளில் ஏற்கனவே பங்கு பெற்றிருந்தன.
இந்நிலையில் இப்போது பாகிஸ்தான் ராணுவத்தினர் இலங்கையில் வந்து பயிற்சிகளை முன்னெடுப்பதும் கூட அமரன் ஒரு போட்டி நகர்வாகவே இருக்கலாம். இது ஒரு போட்டி நகர்வாக இருந்தால் இந்தியாவை நிச்சயம் சினம் கொள்ள வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே சீன புலனாய்வு பிரிவின் நடவடிக்கைகள் குறித்து இந்தியா கவலையும் கரிசனையும் கொண்டிருக்கின்ற நிலையில் பாகிஸ்தான் நகர்வையும் இந்தியா உன்னிப்பாக கவனிக்க முற்படும். அல்லது ஏற்கனவே 1987 பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளின் வருகையை தமது ராஜதந்திர அழுத்தங்களால் தடுத்தது போன்று மீண்டும் ஒருமுறை இந்தியா செயற்படாதென்று கருதிவிட முடியாது என்றே கூறப்படுகின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சமூகம் டிவி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. செய்திகளை முந்திக்கொண்டு உடனுக்குடன் உண்மை தன்மையுடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சமூகம் டிவி நியூஸோடு இணைந்திருங்கள்.